கிறிஸ்தோகுள் பிரியமானோர்லே இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் லூக்கா பனிரெண்டு முப்பத்தி ஐந்து லூக் டுவெல் தேர்ட்டி ஃபைவ் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் ரெண்டு காரியத்தை சொல்கிறார் இந்த ரெண்டுமே எதை குறிக்கிறதுனா நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆர் யூ ப்ரிப்பேர்ட் என்று சொல்லக்கூடியதாக நீங்கள் யாத்திராகமும் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வருஷத்தில் முதன் முதலாய் இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்தரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்போது அங்கே பஸ்கா பண்டிகை முதன் முதலாக கொண்டாடும்போது அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உரை உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா எப்படி ரொம்ப தீவிரமாக அதாவது உடனே கிளம்ப போகிறோம் அப்படி ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா அதே மாதிரி எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பார்க்கும்போது சத்தியம் என்னும் கச்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் அப்போ என்ன அங்கேயும் நம்ம போகும்போது ஒரு ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா பேதுரு இதென்ன ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்து கொண்டு போய் காட்டுகிறார் ஒன்று பேரும் முதலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் சொல்லும்போது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் இப்போ கத்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அவர் வரும்போது உங்களுக்கு மகிமையின் பிரசன்னத்தில் போவீங்க அவருடருந்து வரக்கூடிய வெகுமானம் வரப்போகிறது என்கிற ஒரு பூரண நம்பிக்கையில் உங்கள் மனதின் உடைய அறையை கட்டி கொள்ளுங்கள் அதாவது என்ன உங்கள் மனசில் வேறு எந்த ஒரு சந்தேகமோ வேறு எந்த ஒரு காரியம் வராதபடி உங்களை நீங்கள் பாதுகாத்து அதை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதாக இதை கத்தராய இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் முதல் பதிமூன்று வசனங்களில் ரொம்ப அழகாக ஒரு பத்து கன்னிகிகள் ஓமானம் என்கிறது மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்தார் எப்படி ஐந்து கன்னிகைகள் வந்து இருந்தாங்க ஆனால் அவங்கக்கிட்ட எண்ணெய் இல்லை அப்போ என்ன ஒன்று அறக்கட்டப்பட்டிருக்கணும் இன்னொன்று விளக்குகள் எரிகிறதாகவும் எண்ணத்துக்காக விளக்குகள் எரிகிறதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டைய நாட்களில் இஸ்ரேல் தேச மக்கள் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பின்பு அங்கே மணவாளன் வந்து மணவாட்டியை கூப்பிட வரும்போது மணவாட்டி என்ன செய்யணும் விளக்கு ஏற்றி தன்னுடைய முகத்துக்கு நேராக பிடித்து வெயிட் பண்ணனும் காரணம் வரப்போகிற மணவாளன் அந்த ஊரில் உள்ள நிச்சயிக்கப்பட்ட எந்த பெண்ணை கூப்பிட வர்றாருன்னு தெரியாது அதனால அந்த மணவாட்டி என்ன பண்ணணும் எனக்கு வரப்போகுதோ என்று சொல்லி ஒரு ஆயத்தமாக தாங்கள் உடை உடுத்தி என்ன பண்ணணும் விளக்கை எடுத்து தங்களுடைய முகத்துக்கு நேராக பிடிக்கும்போது அங்கே அவங்க மணவாளன் வரும்போது அந்த பெண்ணை கொண்டு போய் சேர்ப்பார் ஆனால் விளக்கு இல்லைன்னா அது ரொம்ப அசிங்கமாக போயிடும் அது தான் இங்கே கத்தராய் கிறிஸ்து நமக்கு மனமாக கொடுக்குறாரு அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு முதல்ல உங்கள் அறை கட்டப்பட்டதாய் விளக்குகள் எரிக்கிறதாய் இருக்கிறதுனா என்ன நீங்கள் உங்கள் மனவாளன் எப்போ வருவார் என்பதை அறியாததுனால எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா சரி இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது கத்தராய் ஏசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆமாம் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அவர் வரலை ஏன்னா நிறைய பேர் நம்மளை ஏழனமா பண்ணுவாங்க என்ன என்ன அவங்க ஏசு கிறிஸ்து வரப்போகிறாரா எப்போ வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டு ஆனால் என்னென்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது ஏன்னா நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நம்மளுடைய ஒரே நோக்கம் என்ன அவருடைய வருகையை நாம் எதிர்பார்க்கி கொண்டு இருக்கிறோம் அதனால தான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன் கிறிஸ்தவராகிய நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அந்தி கிறிஸ்துவல்ல கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் யாராவது கேள்வி கேட்கும் போது என்னை கேட்கும் போது அண்ணே அந்த கிறிஸ்து எப்போ வருவார்னு சொல்லும்போது இல்லைப்பா நம்ம எதிர்பார்க்கறது கிறிஸ்துவ அந்தி கிறிஸ்துவ இல்லைன்னு காரணம் நமக்கு என்ன தெரியணும் நம்மை அழைத்து செல்ல நம்முடைய மனவாளன் வருகிறார் அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதான் இதை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கொள்ளணும்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இராணுவத்தில் வேலைக்கு போவாங்க அவங்க போய் ஒரு வேறு தேசத்தில் போய் தங்களுடைய தேசத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு காரியம் அப்போ அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்க தான் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணோட ஃபோட்டோவோ அவங்களோட கடிதத்தையோ எழுதி ப வச்சுருப்பாங்க இப்போ அவங்க வந்து எப்படா நான் வந்து போய் நான் என்ன எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துகிட்டே இருக்கிறவர் சர்ப்ரைஸாக அந்த மனவாட்டிக்கு வந்து தன்னை கொடுக்கணும் தன்னை காட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து லீவ் எடுத்துகிட்டு இங்கே வரும்போது ஆனால் மனவாட்டி தன் நண்பர்களோட இல்லை வேறவங்க கூட எங்கேயாவது பார்ட்டிக்கு போய் நல்ல சந்தோஷமாக இருந்து அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் வர்றவருக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க நீங்களும் நானும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருப்போமா மகா கிருமையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இதோ நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பது அந்த பூரண நம்பிக்கையோடு இருப்பது உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் அந்த மகிமையின் தேவன் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பி வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருமி பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பீதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்விப்பாராக நாம் இன்று மாலை மாலை மணாவில் சந்திப்போம்